விரைவில் வெட்டிங் மேன் உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை தமிழர்களுக்காக நம்பகமான விசேட அம்சங்களோடு weddingman.com பதிவுகள் ஆரம்பம். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுபவர் யார்? மஹிந்தவாதி ஆரூடம். இப்படி ஹக்கீமிடம் கேட்பது படுமுட்டாள்தனம். சர்வதேச மும்மொழியும் ஜனாதிபதி வேட்பாளரையே கூட்டமைப்பு ஆதரிக்கும். ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாவா பகிரங்கப்படுத்துமாறு சுதந்திர கட்சி அழுத்தம். மரண தண்டனையை எதிர்ப்பவர்கள் தொடர்பில் மைத்திரி வெளியிட்டுள்ள தகவல். புதிய அரசியல் சாசனம் முடக்கப்பட்டதற்கு மகாநாயக்கர்களின் அழுத்தமே காரணம். சிறந்த ஜனாதிபதியை தேர்வு செய்த பின்னரே மாகாண சபை தேர்தல். அடுத்த ஜனாதிபதி யாராக இருக்க வேண்டும்? ராதாகிருஷ்ணன். சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்கு மதிப்பளிக்க ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என ரத்னபுரி மாவட்ட மஹிந்தவாதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் டி சோய்சா தெரிவித்துள்ளார். நுவரேலியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து வெளியிடும் போதே அவர் இதை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் முரண்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் 2019 இறுதி மாதத்தில் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது ஆட்சியில் இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவு செய்யும் நடவடிக்கையில் கட்சிக்குள் பாரிய பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. விசேடமாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை நிறுத்தப்பட வேண்டும் என கூறுகின்றார். சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட மாட்டார் என அக்கட்சியின் உபத்தலைவர் ரவி கருணாநாயக் கூறுகிறார். ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு சஜித் பிரேமதாசவிற்கு உள்ள தகுதி குறித்து ரவி கருணாநாயக் கேள்வி எழுப்புகிறார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளர் என கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கூறுகிறார்கள். சபாநாயகர் கரு ஜெயசூரியவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என மற்றொரு குழுவினர் குறிப்பிடுகிறார்கள். எனினும் அடுத்த ஜனாதிபதி கண்டியை சேர்ந்தவராகவே இருக்க வேண்டும் என அமைச்சர் நவீன் திசநாயக் குறிப்பிடுகிறார். நுவரெலியா மாவட்டத்தில் சிங்கள மக்களுடைய வாக்குகளை மாத்திரம் பெற்று நாடாளுமன்றம் சென்று அமைச்சரான ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் தான் என நவீன் திசநாயக் மார்த்தட்டிக் கொள்கிறார். எனினும் எங்களுக்கு தெரிந்தவரையில் நுவரெலியா மாவட்டம் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு மாவட்டம். நவீன் திசநாயக் கூறுவதைப் போல சிங்கள மக்களுடைய வாக்குகளை மாத்திரம் தான் பெற்றேன் என அவர் கூறுவார். அதனை நான் ஏற்றுக்கொள்ளாக வேண்டும். ஸ்ரீலங்கா பெருமணம் என்ற வகையில் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் சிறுபான்மையினராக தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களுடன் ஒத்துழைப்புடன் செயல்படக்கூடிய தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களின் உரிமைகளுக்கு மதிப்பளிக்கின்ற ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கல்முனையின் எல்லையை தீர்மானியுங்கள் என ஹக்கீம் கல்முனை முஸ்லிம்களிடம் கேட்பது படுமுட்டாள்தனமான செயலாகும் என உலமா கட்சித் தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கல்முனையின் எல்லை என்பது ஷாஹிரா வீதி முதல் தாளவட்டுவான் வரை என்பதை எவ்வளவு சொல்லியும் ஹக்கீமுக்கு புரியவில்லை என்றால் அது செவிடன் காதில் சங்கு ஊதியது போன்றதாகத்தான் உள்ளது. கல்முனையை பிரிக்க வேண்டும் என கல்முனை முஸ்லிம்கள் சொல்லவில்லை. கல்முனையை எக்காரணம் கொண்டும் பிரிக்கக்கூடாது என்றே சொல்கிறோம். அதேபோல் கல்முனை தமிழ் உபப்பிரதேச செயலகம் என்பது இன ரீதியிலானது என்பதால் அச்செயலகம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதே உலமா கட்சியின் கோரிக்கையாகும். இதனை முன்னாள் அமைச்சர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான பசல் ராஜபக்சவும் அண்மையில் அவருடனான சந்திப்பின் போது ஏற்றுக்கொண்டிருந்தார். இந்த வகையில் கல்முனையில் இனரீதியாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் உப செயலகத்தை ரத்து செய்யும்படி ஹக்கீம் அரசை கூறாமல் கல்முனையை பிரிப்பதற்குரிய எல்லையை முஸ்லிம்களிடம் கேட்டுக் கொண்டிருப்பது படுமுட்டாள்தனமாகும். கல்முனையில் முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமாயின் கல்முனை பிரிக்கப்படக்கூடாது. அவ்வாறு இனரீதியில் பிரிக்கப்பட்டால் பாரிய இன மோதல்களுக்கு அது வழிவகுக்கும். ஆகவே இனரீதியாகவும் நில தொடர்பற்ற ரீதியாகவும் கல்முனையை பிரிப்பதை விடுத்து கல்முனை தாளவெட்டுவான் வீதியிலிருந்து பாண்டிருப்பு சோதனை குடியிருப்பை இணைத்து பாண்டிருப்பு செயலகம் என்ற புதிய செயலகத்தை வழங்க முடியும் என்ற பிரேரணையை உலமா கட்சி முன்வைத்துள்ளது. இந்த வகையில் செயலகம் வழங்க ஹக்கீம் முயற்சிக்கலாம். இதற்கு முடியாது போனால் ஹக்கீம் இதில் தலையிடாமல் தனது அமைச்சு பதவியை ருசி பார்ப்பதில் மட்டும் கவனம் செலுத்தும்படி கேட்டுக் கொள்கிறோம். மஹிந்த தலைமையிலான அடுத்த அரசில் இன்ஷா அல்லாஹ் கல்முனையை நாம் காப்பாற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளது.
சர்வதேசம் முன்மொழியும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு எதிர்வரும் தேர்தலில் ஆதரவு வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான பிளட் அறிவித்துள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது தொடர்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இதுவரை தீர்மானிக்கவில்லை. தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி வேட்பாளருக்கே தாம் ஆதரவளிப்போம் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை கூட சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாத இவர்கள் தேர்தலின் பின்னர் வழங்கப்பட்ட உத்தரவாதத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவார்களா என்பதை எதிர்பார்க்க முடியாது. எனவே சர்வதேசம் வழங்கும் உத்தரவாதத்திற்கு அமைவாக யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பாக தீர்மானிப்போம் என தெரிவித்த அவர், இந்த உத்தரவாதத்தை எந்த நாடு வழங்கும் என்பது கேள்விக்குறியான விடயம் என்றும் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சேவையே நிறுத்துவது என்றால் அந்த தீர்மானத்தை பகிரங்கப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலியுறுத்தியுள்ளது. எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெறும் கட்சியின் மாநாட்டிலாவது ஜனாதிபதி வேட்பாளரின் பெயரை அறிவிக்கும் போது அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதியானவரா என்பதை நிரூபிக்குமாறு சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த திசநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இன்றைய தினம் கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் இது தொடர்பில் துமிந்த திசநாயகவிடம் கேள்வி எழுப்பினர். இதன்போது அவர் பதிலளிக்கையில், கோத்தபாய ராஜபக்சேவே ஜனாதிபதி வேட்பாளர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அது உண்மையெனில் திருட்டுத்தனமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தகவலை வெளிப்படுத்துவதை விடுத்து உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம் ஒன்று காணப்படுமாயின் அதனை வெளியிட்டால் பிரச்சினை முடிந்தது. மொட்டு கட்சியில் பெரும்பாலானவர்கள் கோட்டபாயவையே கோருகிறார்கள் எனின் அதனை வெளிப்படுத்தினால் மஹிந்த ராஜபக்சேவுக்கு இது வெற்றி தானே? அவரது குடும்ப உறுப்பினர் அல்லவா? ஒரு சமிஞ்சையை கொடுத்தால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும். எனினும் கோத்தபாய ராஜபக்சேவிடம் இரட்டை அமெரிக்க பிரஜா உரிமையை ரத்து செய்வது தொடர்பிலான விண்ணப்பம் கிடைக்கப்பெற்றமைக்கான ஆவணமே அவரிடம் காணப்படுகிறது. எனக்கு இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுமாயின் நான் ஊடக சந்திப்பு ஒன்றினை நடத்தி உண்மையினை வெளிப்படுத்துவேன். ஆகவே நான் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கிறேன். அவ்வாறு குடியுரிமை இல்லாது செய்யப்பட்டமைக்கான ஆவணம் காணப்பட்டால் அதனை வெளிப்படுத்துங்கள். நமக்கு தீர்மானங்களை மேற்கொள்ள இலகுவாக இருக்கும். குறைந்தது 11ஆம் தேதியாவது பெயரை அறிவிக்கும் போது அவர் அதுக்கு தகுதியானவரா என்பதை நிரூபிக்குமாறு நான் கேட்கிறேன். எதிர்வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என அந்த வேட்பாளர் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவராகவே இருப்பார் எனவும் துமிந்த திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார். வெற்றி பெறக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பெரும் பங்கு வகிக்கும். ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் 5ஆம் தேதி கூட்டணி ஒன்றை அமைக்கப்போவதாக தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியும் எதிர்வரும் 11ஆம் தேதி முக்கியமான தீர்மானத்தை எடுத்துள்ளது. ஆகவே செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சுதந்திர கட்சிக்கு காலம் இருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வழிகள் குறித்து ஆராய்வதற்கு, வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் யாரென தெரியப்படுத்துவதற்கும் எமக்கு காலம் இருக்கிறது. அதனைவிட எவ்வாறான பணிகள் காணப்பட்டாலும் அந்த விடயங்கள் செய்து முடிக்கக்கூடிய தலைவர் ஒருவராக அவர் இருக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு அதனை மீளப் பெற்றுக் கொள்வாராயின், இந்த பாதையை விட்டு வேறு பாதையில் செல்வாராயின், அவ்வாறான ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு பொருத்தமானவர் அல்ல. ஆகவே அது தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு எமக்கு காலம் இருக்கிறது என தெரிவித்துள்ளார். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு குற்றங்கள் போன்ற பாரிய குற்றங்களுக்கு பின்னால் போதைப் பொருளே இருக்கின்றது. போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு தீர்மானித்தது எதிர்கால தலைமுறைக்கான சிறந்ததோர் நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவே என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பண்டாரவளை நகர மண்டப கேட்போர் கூடத்தில் நேற்று முன்பகல் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு எதிராக வீதியில் இறங்கும் அனைவரும் சிறந்ததோர் நாட்டை கட்டி எழுப்பும் நிகழ்ச்சி திட்டத்திற்கு எதிரானவர்கள். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு குற்றங்கள் போன்ற பாரிய குற்றங்களுக்கு பின்னால் போதைப் பொருளே இருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு தீர்மானித்தது எதிர்கால தலைமுறைக்காக சிறந்ததோர் நாட்டை கட்டி எழுப்புவதற்காகவா? முன்னேற்றமடைந்த நாடு என்பது பௌதிக வளங்கள் மட்டுமல்ல, அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக மட்டுமின்றி ஒழுக்கம் பண்பாட்டுக் கொள்கைகளுடன் சிறந்த மனிதர்கள் வாழும் சிறந்ததோர் நாடாகும். ஆன்மீக பலம் கொண்ட சிறந்த மனிதர்கள் வாழும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மகா சங்கத்தினர் மேற்கொண்ட பணிகள் நினைவுபடுத்தத்தக்கது. பௌத்த சாசனத்தை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றி வருவதை போன்று மகா சங்கத்தினரையும் போஷித்து பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அரச கொள்கைக்கேற்ப அர்ப்பணிப்புடன் உள்ளேன் என்றார்.
தெரிவித்தார். தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையாக இன பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் தயாரிக்கப்பட்டு வந்த புதிய அரசியல் சாசனத்தை தயாரிக்கும் பணிகள் மகாநாயக்க தேரர்களின் தலையீடு காரணமாகவே தாமதமடைந்திருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்திருக்கிறார். புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக நாடு பிளவடைய போகிறது என மஹிந்தவாதிகள் அவதூறு பரப்பியதைத் தொடர்ந்து அரசியல் யாப்பு உருவாக்க பணிகள் மகாநாயக்க தேரர்கள் தலையீடு செய்திருப்பதாகவும் மாவை சேனாதிராஜா சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் பட்டதாரி பயிலுனர்கள் 1253 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது யாழ் மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலர் பிரிவில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரிகளுக்கு பட்டதாரி பயிலுனர் நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கல்விராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வில் உரையாற்றிய இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அரசியல் யாப்பு பணிகள் தடைப்பட்டமைக்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார். சிறந்த ஜனாதிபதி ஒருவரை தேர்ந்தெடுத்த பின்புதான் மாகாண சபை தேர்தலுக்கு செல்ல வேண்டியிருப்பதாக மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. அரவிந்தகுமாரா தெரிவித்துள்ளார். மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது ஜப்பான் நாட்டில் வேலைவாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சாதாரண தரம் உயர்தர பட்டதாரிகளுக்கு இணைந்த வேலைவாய்ப்பு அமைந்திருக்கிறது. அந்த வகையிலும் நிவரெலிய மாவட்ட இளைஞர் யுவதிகள் முறையாக பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும். பதுளி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த தொழில்நுட்ப வாய்ப்பு சிறந்த முறையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்க தயாராகி வருகிறோம். இந்த தேர்தலை நாம் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுவரை காலமும் மலையக அபிவிருத்திக்காக எந்த ஒரு அரசாங்கத்திலும் வழங்கப்படாத நிதியினை இந்த புதிய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. விசேட பிரதேசங்களுக்கான அமைச்சை பொறுத்தவரை பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு உகந்ததாக உள்ளது. ஸ்தாபக தலைவர் சந்திரசேகரன் காலப்பகுதியில் சமுதாய அபிவிருத்தி அமைச்சு எவ்வாறு செயல்பட்டதோ அதற்கு நிகராகவே இந்த விசேட பிரதேசங்களுக்கான அமைச்சு செயல்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்க்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் முடிந்தால் தான் இந்த நாட்டில் பல்வேறு பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். அதேபோல அந்த ஜனாதிபதி சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராகவும் இருக்க வேண்டும் என அமைச்சர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாள் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. அதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று நாட்டில் எந்த தேர்தல் நடைபெறும் என கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் முதலாவதாக ஜனாதிபதி தேர்தலை நடைபெற வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் யார் வேட்பாளர் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சர்வதேச ரீதியாக அங்கீகாரம் பெற்ற ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும். அடுத்த ஜனாதிபதி மலையக மக்களின் பிரச்சனைகளை மாத்திரம் அல்லது நாட்டின் ஏதோ ஒரு பகுதியில் பிரச்சனையை மாத்திரம் தீர்க்கக்கூடியவராக இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து சமூகத்தினுடைய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என்பதே மிகவும் முக்கியமானது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மலையக மக்களின் பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டே தீர்மானங்களை நிறைவேற்றும். எனவே அடுத்த தேர்தல் மலையக மக்களை பொறுத்தவரை மிக முக்கியமானது. அந்த தேர்தலில் மக்களும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் உருவாகியுள்ள நிலையில் 50 ரூபாய் விடயத்தில் அமைச்சர் நவீன் திசநாயக்க நடந்து கொள்ளும் முறை எங்களுக்கு, அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு, அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த விடயத்தில் அமைச்சர் நவீன் திசநாயக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.